கடவுள் மனிதனின் காவியம் அத்தியாயம் 175. மலையடிவாரத்தில் ஒரு குஷ்டரோகி குணமாக்கப்படுகிறான். இவ்வெளிப்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மரியா வால்டோட்டாவுக்கு வெளிப்படுத்திய நாள் 30, 1945. பூமியை நறுமணத்தால் நிரப்பி நம் கண்களை கலிப்பிக்கிற ஏராளமான மலர்களின் நடுவே குமட்டும் பயங்கர தோற்றமுள்ள தின்று போன ஒரு குஷ்டரோகி முழுவதும் புண்களால் நிறைந்திருக்க காண்கிறேன். ஜனக்கூட்டம் பயத்தால் கத்தியபடி மலையில் தாழ்ந்த சார்களுக்கு திரும்பி ஓடுகிறது. துணிச்சலாக அங்கு வந்த அம்மனிதன் மேல் எரிவதற்கு சிலர் கற்களை சேகரிக்கிறார்கள். ஆனால் சேசு தம் கரங்களை அகல விரித்து கொண்டு அவர்களை நோக்கி, அமைதி, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருங்கள், பயப்படாதீர்கள், கற்களை கீழே போடுங்கள், ஒரு ஏழை சகோதரன் மேல் இரக்கம் கொள்ளுங்கள், அவனும் சர்வேஸ்வரனின் பிள்ளைதான் என்கிறார். சேசுவின் வல்லமையால் மேற்கொள்ளப்பட்டவர்களாய் அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அவர் பூத்திருக்கிற வளர்ந்த புல் நடுவே முன்னால் நடந்து அம்மனிதனிடமிருந்து சில எட்டுகள் தூரம் வரை போகிறார். அவன் தன்னை சேசு பாதுகாக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு பக்கத்தில் வருகிறான். சேசுடன் வந்ததும் அவன் சாஷ்டாங்கமாய் விழுகிறான். பூத்திருந்த புற்கள் குளிர்ந்த மனம் வீசும் தண்ணீர் போல் அவனை மூடி நிற்கின்றன. மலர்கள் அசைந்து அங்கே மறைந்து கிடக்கும் அம்மனிதன் மேல் போர்வை போல் படிந்துள்ளன. அவனுடைய துயரக்குரல் மட்டுமே அந்நீர் பாக்கியமுள்ள மனிதன் அங்கு கிடப்பதை மற்றவர்களுக்கு நினைப்பூட்டுகிறது. அந்த குரல், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்க உம்மால் கூடும், என் மேலும் இரக்கமாயிரும் என்று கேட்கிறது. சேசு அவனுக்கு பதில் மொழியாக, உன் தலையை உயர்த்தி என்னை பார். மோட்சத்தின் மேல் விசுவாசம் கொண்டிருக்கிற ஒருவன் அதை நோக்கி பார்க்க கூடியவனாக இருக்க வேண்டும். நீ விசுவாசிக்கிறாய், ஏனெனில் நீ வரப்பிரசாதத்தை கேட்கிறாய் என்று சொல்கிறார். புல் அசைந்து மீண்டும் திறக்கிறது. கப்பல் உடைந்த ஒருவன் கடலிலிருந்து தலையை உயர்த்துவது போல் அக்குஷ்டரோகியின் தலை தெரிகிறது. அதிலே முடியில்லை, தாடியும் இல்லை. அந்த தலை இன்னும் சதையெல்லாம் உதிர்ந்து விடாத மண்டை ஓடாக இருக்கிறது. அப்படியிருந்தும் அதை புண் இல்லாத இடத்தில் சேசு தம் விரல் நுனிகளால் தொடுவதற்கு தயங்கவில்லை. அவர் தொடுகிற இடம் சாம்பல் நிறமாய் செதில்களுடன் தெரிகிறது. அதன் இருபுறமும் இரண்டு அழுகிய புண்கள். அதில் ஒன்று அவனுடைய உச்சி வட்டத்தை அழித்துவிட்டது. மற்றது அவனுடைய வலது கண் இருந்த இடத்தில் ஒரு துவாரம் திறந்து அப்பெரிய குழியில் அவனுடைய விழி உள்ளதா இல்லையா என்று என்னால் கூற முடியாமல் இருக்கிறது. அவனுடைய சென்னைக்கும் நாசிக்கும் நடுவே கன்னத்தின் எலும்பும் மூக்கின் குருத்தெலும்பும் தெரிகின்றன. ஒரே அழுகு புண்ணாக இருக்கிறது. சேசு தம் அழகிய விரல்களை அப்படி வைத்து கொண்டே, சித்தமாயிருக்கிறேன், சுத்தமாகு என்கிறார். அப்போது அம்மனிதன் புண்களால் நிறைந்து அரித்து போனது போல் இல்லாமல் அசுத்தம் மட்டுமே பட்டிருந்து தண்ணீரால் கழுவப்பட்டவன் போல் அவனுடைய குஷ்டரோகம் உடனே மறைந்து விடுகிறது. முதலில் புண்கள் குணமடைகின்றன. பின் அவனுடைய தோல் தெளிவடைகிறது. அவனுடைய வலது கண் புது இமைகளுக்கிடையே காணப்படுகிறது. அவனுடைய உதடுகள் மஞ்சள் நிற பற்களை மூடுகின்றன. அவனுடைய தலைமுடியும் தாடியும் மட்டுமே இன்னும் இல்லை. சில இடங்களில் முன்பு நல்ல தோல் காணப்பட்ட கொஞ்ச இடத்தில் மட்டும் சில முடிகள் உள்ளன. ஆச்சரியத்தால் ஜனக்கூட்டம் கத்துகிறது. அந்த சத்தம் அவன் குணம் பெற்று விட்டதை அவனுக்கு அறிவிக்கிறது. அவன் இதுவரை புல் மறைத்திருந்த தன் கரங்களை உயர்த்துகிறான். முன்பு குடியாயிருந்த தன் கண்களை தொடுகிறான். பெரிய புண் இருந்த தலையை தொடுகிறான். தன் புது தோலை தொட்டு உணர்கிறான். அவன் எழுந்து நிற்கிறான். தன் நெஞ்சை பார்க்கிறான். தன் கீழ்முதுகை பார்க்கிறான். அவன் முழுவதும் குணமடைந்து விட்டான். மகிழ்ச்சியால் அழுது கொண்டே மறுபடியும் தரையில் விழுகிறான். அடாதே, எழுந்து நில்,
நான் சொல்வதை கேள். வேத முறைப்படி மீண்டும் வாழ்வுக்கு திரும்பிப்போ. அதை நீ செய்து முடிக்கும் வரையிலும் இதை யாரிடமும் சொல்லாதே. கூடிய சீக்கிரமாக உன்னை குருவிடம் காண்பி. உன் அற்புத சுகத்திற்கு அத்தாட்சியாக மோயிசன் விதித்த காணிக்கையை செலுத்து. ஆண்டவரே, உமக்கல்லவோ சாட்சியம் சொல்ல வேண்டும்? என் போதகத்தை நேசிப்பதால் நீ எனக்கு சாட்சியாயிருப்பாய். போ. கூட்டம் மறுபடியும் நெருங்கிக் கூடி வந்து புதுமையாய் குணமடைந்த அம்மனிதனுக்கு பாராட்டுகள் கூறுகிறது. ஆயினும் உரிய தூரத்தில் நின்று கொள்கிறது. அவனுடைய பயணத்துக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று உணர்கிற சிலர் அவனுக்கு சில நாணயங்களை போடுகின்றனர். வேறு சிலர் ரொட்டியும் உணவு பண்டங்களையும் போடுகின்றனர். ஒரு மனிதன் இவனுடைய ஆடையெல்லாம் கிழித்து அவன் உடல் முழுவதும் தெரிகிறதாக இருப்பதால் தன் மேல் வஸ்திரத்தை ஒரு கைக்குட்டை போல் கட்டி அவனிடம் போடுகிறான். அவன் இப்பொழுது தன்னையே மரியாதையாக மூடிக்கொள்ள முடிகிறது. பிறர் சிநேகம் பொதுவில் உள்ள போதும் பரவும் தன்மை பெறுகிறதால் இன்னொரு மனிதன் அவனுக்கு காலணிகளை கொடுக்க வேண்டும் என்ற தடுக்க முடியாத ஆசையால் தன் காலணிகளை கழற்றி அவனை நோக்கி மெல்ல வீசுகிறான். அதை காண்கிற சேசு, உனக்கென்ன செய்வாய் என்று கேட்க அம்மனிதன் பதில் மொழியாக, ஓ, நான் பக்கத்தில்தான் வசிக்கிறேன். வெறும் காலாய் நடந்து போய்விட முடியும். ஆனால் இவன் நெடுந்தொலைவு போக வேண்டுமே என்கிறான். உன்னையும் நம் சகோதரனுக்கு உதவியுள்ள எல்லாரையும் சர்வேஸ்வரன் ஆசிர்வதிப்பாராக. மனிதா, நீ இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆம், நான் வேண்டிக் கொள்வேன். இவர்களுக்காகவும் உமக்காகவும் உலகம் உம்மை விசுவசிக்கும்படியாக. போய் வா, சமாதானத்தில் போ. அவன் சில கஜ தூரம் போன பின் திரும்பி, நீர் என்னை குணப்படுத்தியதற்காக நான் குருவிடம் சொல்லலாமா என்று கேட்கிறான். அது அவசியமில்லை. இதை மட்டும் சொல், ஆண்டவர் என் மீது இறங்கினார் என்று. அதுவே முழு உண்மையும். அதற்கு மேல் எதுவும் தேவையில்லை. ஜனங்கள் ஆண்டவரை சுற்றி வட்டமாக கூடி வருகிறார்கள். அவர்கள் எப்படியும் அங்கிருந்து கலைந்து செல்ல விரும்பவில்லை. ஆனால் இப்பொழுது சூரியன் அஸ்தமனமாகிவிட்டது. சாபத்து ஓய்வு நாள் தொடங்குகிறது. ஊர்களோ தூரத்தில் உள்ளன. ஆனால் மக்கள் தங்கள் ஊர்களை பற்றியோ உணவு பற்றியோ வேறு எதையும் பற்றியோ கவலை கொள்வதாக இல்லை. ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு கவலையாக இருக்கிறது. அவர்கள் சேசியிடம் அதை சொல்கிறார்கள். மூத்த சீடர்களும் கவலை கொள்கிறார்கள். அங்கு பெண்களும் குழந்தைகளும் இருக்கிறார்கள். ராப்பொழுது மிதமாகவே உள்ளது. மேட்டு நில புல்லும் மென்மையாயிருக்கிறது. ஆயினும் நட்சத்திரங்கள் அப்பங்கள் அல்லவே. கற்களும் உணவாகாதே. சேசு மாத்திரமே கவலைப்படாமல் இருக்கிறார். ஜனங்கள் இதற்கிடையில் ஒரு கவலை இல்லாமல் தங்களிடம் மீதமிருந்த உணவை அறிந்து கொள்கிறார்கள். அதை சேசு அப்போஸ்தலர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஜனங்கள் உங்களை விட தகுதி உடையவர்கள். எந்த சிந்தனையுமின்றி எப்படி இருந்ததையெல்லாம் உண்கிறார்கள். அவர்களிடம் நான் கூறினேன், தம் மக்களுக்கு கடவுள் நாளை ஆகாரம் அளிப்பார் என்று நம்ப முடியாதவர்கள் போய்விடலாம் என்று. அவர்கள் தங்கிவிட்டார்கள். சர்வேஸ்வரன் தமது மெசையாவை ஏற்க மாட்டார். தம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் ஏமாற விடவும் மாட்டார். அப்போஸ்தலர்கள் தோளை அசைத்துவிட்டு மற்ற எதிலும் அக்கறை காட்டாமல் இருக்கிறார்கள். ஒரு அமைதியான அழகிய சிவந்த சூரிய அஸ்தமனத்திற்கு பின் இரவு கவிகிறது. நாட்டுப்புறத்தின் நிசத்தம் எங்கும் பரவுகிறது. பறவைகள் தங்கள் கடைசி இணைக்குரல் பாடலை பாடி முடித்துவிட்டன. காற்றின் மெல்லிய ஓசை கேட்கிறது. ராப்பறவை ஒன்று மௌனமாக பறக்கிறது. முதல் நட்சத்திரம் தோன்றுகிறது. ஒரு தவளை கத்துகிறது. குழந்தைகள் உறங்கிவிட்டார்கள். பெரியவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இடைக்கிடையே யாராவது ஒருவர் ஆண்டிடம் போய் ஏதாவது ஒரு கருத்தை பற்றி விளக்கம் கேட்கிறார்கள். இது இப்படி நடந்து கொண்டிருப்பதால் ஒரு மனிதன் பார்வையிலும் உடையிலும் வயதிலும் எடுப்பாக
இரு வயல்களுக்கு நடுவேயுள்ள பாதை வழியாக வருவதை பற்றி யாரும் ஆச்சரியமடையவில்லை. சில ஆட்கள் அம்மனிதனை பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவனை நோக்கி பார்க்கிறார்கள். அவனை சுட்டிக்காட்டி மெல்ல பேசிக்கொள்கிறார்கள். ஒரு கூட்டத்திலிருந்து அடுத்த கூட்டத்திற்கு இந்த பேச்சு பரவுகிறது. அது தீவிரமடைந்து பின் ஓய்ந்து விடுகிறது. தூரத்தில் இருந்த கூட்டங்களில் இருந்தவர்கள் வினோத பிரியத்தினால் கவரப்பட்டு பக்கத்தில் வருகிறார்கள். ஒரு சீமானை போல் தோற்றமுடைய அம்மனிதன் சேசியுடன் வருகிறான். அவருக்கு பணிந்து வணக்கம் செய்கிறான். ஒரு மரத்தடியில் அமர்ந்து சிலர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த சேசு உடனே எழுந்து அம்மனிதன் செய்தது போலவே அவனுக்கு வணக்கம் செய்கிறார். அங்கிருக்கிறவர்கள் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நானும் மலை மேல் இருந்தேன். நான் அங்கிருந்து போய்விட்டதால் நான் விசுவசிக்கவில்லை என்றும், பட்டினி கிடக்க பயந்து நான் போய்விட்டதாகவும் நீர் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் நான் வேறொரு காரணத்திற்காகவே போனேன். சகோதர நடுவில் சகோதரனாய் மூத்த சகோதரனாய் இருக்க விரும்பினேன். உம்மிடம் நான் தனியே பேச வேண்டும். நான் சொல்வதற்கு காது கொடுப்பீரா? நான் ஒரு வேத பாரகனாயிருந்தாலும் நான் உம் எதிரியல்ல என்கிறான் அவன். நாம் சற்று அப்பால் போவோம். அவர்கள் தானிய வயலுக்குள் இறங்குகிறார்கள். இந்த திரு யாத்திரிகர்களுக்கு கொஞ்சம் உணவளிக்க நான் எண்ணினேன். ரொட்டி சுடுகிறவனிடம் ஒரு பெரும் கூட்டத்திற்கு அப்பம் தயாரிக்கும்படி சொல்ல இறங்கி சென்றேன். சட்டப்படி செல்லக்கூடிய தூரத்திற்குள்தான் நான் உள்ளேன் என்பதை நீரே பார்க்கலாம். ஏனென்றால் இந்த வயல்கள் எனக்கு சொந்தமானவை. இங்கிருந்து உச்சி வரையிலும் சாபத்து நாளில் சட்டப்படி நான் நடந்து செல்லலாம். நாளைக்கு என் ஊழியருடன் மேலே ஏறி வரலாம் என நினைத்திருந்தேன். ஆனால் நீர் ஜனக்கூட்டத்துடன் இங்கே இருப்பதாக கண்டுபிடித்தேன். சாபத்து நாளுக்கு ஆகாரம் அளிக்க நீர் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நான் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதை வீணாக இழந்தேன் என்று மிகவும் வருத்தப்படுவேன். வீணாகவா? அப்படி ஒருபோதும் இராது. ஏனென்றால் பிதாவானவர் தமது ஒளியால் உமக்கு ஈடு செய்திருப்பார். ஆனால் நான் உனக்கு நன்றி கூறுகிறேன். உனக்கு ஏமாற்றம் கொடுக்க மாட்டேன். ஆனால் கூட்டம் மிக பெரிது என்பதை மட்டும் உனக்கு எடுத்து கூறுகிறேன். எல்லா அடுப்புகளில் நெருப்பு மூட்டும்படி சொல்லியிருக்கிறேன். உணவுப் பொருட்களை உலர்த்தும் அடுப்புகள் உட்பட எல்லாருக்கும் அப்பம் அளித்து விடலாம் என்று நினைக்கிறேன். நான் அதை சொல்லவில்லை. தேவைப்படும் அப்பத்தின் அளவை பற்றி சொன்னேன். அது எனக்கு கவலை தரவில்லை. போன ஆண்டு சோளம் நல்ல அறுவடை அளித்தது. இந்த வருடம் அதன் கதிர்கள் எப்படி உள்ளதென நீரை பார்த்திருக்கிறீர். இதை நான் செய்ய அனுமதியும். இது என் வயல்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாய் இருக்கும். போதகரே, எப்படியும் நீர் இன்று எனக்கு எத்தகைய அப்பமளித்தீர்? மெய்யாகவே நீர் உள்ளத்தின் அப்பமாயிருக்கிறீர். உம் விருப்பப்படியே ஆகட்டும். நான் திரு யாத்திரிகர்களிடம் சொல்லலாம். வேண்டாம், நீர் அப்படி சொன்னீரே. நீ ஒரு வேத பாரகனா? ஆம். உன் இருதயம் எதற்கு தகுதி பெற்றுள்ளதோ அங்கு ஆண்டவர் உன்னை கொண்டு செல்வாராக. நீர் சொல்லாத உம்முடைய கருத்தை நான் புரிந்து கொள்கிறேன். நீ சத்தியத்தை குறிப்பிடுகிறீர். ஏனெனில் எங்கள் தப்பறைகளோ பெரிதாயிருக்கின்றன. எங்கள் துர்மனமும் அப்படியே. நீர் யார்? நான் கடவுளின் ஒரு பிள்ளை. எனக்காக பிதாவிடம் வேண்டிக் கொள்ளும். நான் போய் வருகிறேன். சமாதானம் உன்னோடு இருப்பதாக. அம்மனிதன் தன் ஊழியரோடு புறப்பட்டு போகிறான். சேசு மெல்ல தம் அப்போஸ்தலரிடம் வருகிறார். அம்மனிதன் யார்? அவனுக்கு என்ன தேவை? விரும்பத்தகாத எதையும் அவன் உம்மிடம் பேசினானா? அவனிடம் நோயாளிகள் இருக்கிறார்களோ? சேசு கேள்விகளால் தாக்கப்படுகிறார். அவன் யாரென எனக்கு தெரியாது. அதைவிட அவனுக்கு நல்ல மனம் உள்ளதாக அறிகிறேன். அவர் வேத பாரகரில் ஒருவரான அருளப்பர் என்று கூட்டத்திலிருந்து ஒருவன் சொல்கிறான். அப்பொழுது எனக்கு தெரிகிறது. அவனை பற்றி நீ என்ன சொல்லியதால் அவன் சரசனுடைய ஊழியனாக தன் பிள்ளைகளுடன் இருக்கவே விரும்புகிறான்.
அவனுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவனுடைய நன்மைத்தனத்தினால் நாளை நம் எல்லாருக்கும் ஆகாரம் கிடைக்கும் என்று ஒருவன் சொல்கிறான். இன்னொரு மனிதன், அவர் உண்மையாகவே நீதியுள்ள மனிதன் என்கிறான். மற்றொருவன், ஆமாம் அப்படித்தான், இவன் மற்றவனின் நண்பனாக எப்படி இருக்க முடியும் என்று தெரியவில்லை என்று சொல்கிறான். மற்றொருவன் சொல்கிறான், இவர் சிறு விஷயங்களிலும் சட்டத்திட்டங்களிலும் ஒரு குழந்தை துணிகளால் சுற்றப்பட்டிருப்பது போல் மூடப்பட்டிருக்கிறார், ஆயினும் மோசமான மனிதரல்ல என்று. இந்த வயல்கள் அவருக்கு சொந்தமானவையா என்று அந்த பகுதியை சாராத பலர் கேட்கிறார்கள். ஆம், அவருடையவைதான். அந்த குஷ்டரோகியும் இவருடைய ஊழியன் அல்லது குடிமக்களில் ஒருவன் என்று நினைக்கிறேன். அவனை இந்த சுற்றுப்புறங்களில் தங்க அனுமதித்து அவனுக்கு உணவும் கொடுத்து வந்தான் என்று நினைக்கிறேன். இப்படி விமர்சனங்கள் தொடர்கின்றன. ஆனால் சேசு அவற்றை கவனிக்கவில்லை. அவர் பன்னிருவரையும் தம் பக்கம் அழைத்து அவர்களிடம், உங்கள் அவிவிசுவாசத்தை பற்றி இப்பொழுது நான் என்ன சொல்வேன்? இனத்தால் என் எதிரியான ஒருவனின் கையில் பரமபிதா நமக்கு ஆகாரத்தை கொடுக்க வைக்கவில்லையா? ஓ அற்ப விசுவாசமுள்ளவர்களே, அந்த மென்மையான வைக்கோலில் போய் உறங்குங்கள். நான் போய் பரமபிதா உங்கள் இருதயங்களை திறக்கும்படி மன்றாட அவருடைய கருணைக்கு நன்றி செலுத்துகிறேன், உங்களுக்கு சமாதானம் என்கிறார். சேசு அங்கிருந்து மலையில் தாழ்ந்த சாரல்களை நோக்கி போகிறார். அங்கே அமர்ந்து தம் எண்ணங்களை ஜபத்தில் ஒருமுகப்படுத்துகிறார். அவர் தம் கண்களை உயர்த்திய போது வானத்தில் குவிந்து கிடக்கிற எண்ணற்ற நட்சத்திரங்களை காண்கிறார். பின்பு தம் கண்களை தாழ்த்தும் போது அந்த மேட்டு நிலங்களில் உறங்கும் ஜனக்கூட்டங்களை காண்கிறார். வேறு எதையும் அவர் காணவில்லை. ஆனால் அவருடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி உள்ளதென்றால், அவர் முகம் ஒரு பிரகாசமான ஒளியால் மறுரூபமடைவது போலிருக்கிறது. காட்சி முடிகிறது.